இந்த பொள்ளாச்சி பிரச்சனையில ஒரு சில கோரிக்கைகளை நம் அனைவரின் சார்பாகவும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம், பதிவு செய்ய விரும்புகிறோம். மக்களுடைய எழுச்சியினால்தான், மக்களுடைய போராட்டத்தினால்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு விடப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய கருணையினால் அல்ல, காவல்துறையினுடைய கருணையினால் அல்ல, தமிழக அரசினுடைய கருணையினால் அல்ல, சாதி கடந்து, மதம் கடந்து, ஆண் பெண் பேதம் கடந்து, அரசியல் கடந்து, அத்தனை பேரும் ஒன்றாக தெருவுக்கு வந்த, வீதிக்கு வந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு விடப்பட்டு இருக்கிறது. அது நம்முடைய முதல் வெற்றி என்பதை பதிவு செய்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் சிபிஐ மத்திய ஆட்சியினுடைய கையில் எப்படி ஒரு கைத்தடியாக, எடுபடியாக வைக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக இந்த தேர்தலில் மத்திய ஆட்சியில் இருப்பவர்களும் மாநில ஆட்சியில் இருப்பவர்களும் கைகோர்த்து நிற்கிற இந்த சூழலில் சிபிஐ விசாரணை வெத்து வேட்டாக மாறிவிடக் கூடாது என்கிற ஆதங்கம் நமக்கு இருக்கிறது. எனவே சிபிஐ விசாரணை ஒரு நேர்மையான அதிகாரியின் தலைமையில் நடக்க வேண்டும் என்றும், மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பின் கீழ் நடக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை நாம் வலுவாக பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஏற்கனவே நண்பர்கள் பேசினார்கள், பாலியல் துன்புறுத்தல் அல்லது வல்லுறவில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்பது சட்டம். மாவட்ட எஸ்பிக்கு சட்டம் தெரியாதா? டிஜிபிக்கு சட்டம் தெரியாதா? தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளுக்கு சட்டம் தெரியாதா? மாவட்ட எஸ்பி பத்திரிகையாளர் கூட்டத்திலே அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லுகிறார், குறைந்தபட்சம் அடையாளத்தை சொல்லுகிறார். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு போட்டிருக்கிற அரசு ஆணையிலும் இந்த குழந்தையினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இது தெரியாமல் செய்ததல்ல, வேண்டுமென்றே செய்தது, உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இந்த பிரச்சனையில் ஆளுங்கட்சியினுடைய உயர்மட்ட பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற பின்னணியில் நிச்சயமாக இதை மூடி மறைப்பதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவார்கள். மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து சாட்சி சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயரை இரண்டு முறை இதுவரை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு குற்றம். இந்த குற்றத்திற்காக மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன் மீதும், மாநில டிஜிபி ராஜேந்திரன் மீதும், சம்பந்தப்பட்ட தமிழக அதிகாரிகள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். நான்காவதாக, இந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவ்வளவு சுலபமாக வெளியில் சொல்லுகிற பிரச்சனை அல்ல. சொந்த அம்மா அப்பாவிடம் கூட சொன்னால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியாது. படிப்பை விட்டுடு, வேலையை விட்டுடு, வெளியே போகாத, அல்லது இது எங்க போய் நிக்கும்னா நீ வந்து இனிமேல் ஆம்பளை பசங்களோட பேசவே பேசாத, அண்ணன் தம்பி கூட பேசாத அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். அதனால பிள்ளைங்க பயப்படுதுங்க. எனவே தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று ஏழு ஆண்டுகளில் எத்தனை குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டார்களோ நமக்கு தெரியாது. அதனால ஏழு ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட இளம் பெண்களுடைய பட்டியலை எடுத்து இந்த கோணத்திலிருந்து அந்த வழக்குகளை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதை அடுத்த கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். பொள்ளாச்சி பிரச்சனை மட்டுமல்ல, தமிழகத்தில் அதிகரிக்கிற பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை அதிமுக அரசாங்கம் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்று எங்களுக்கு தோன்றவில்லை. அனைத்து கட்சிகளையும் அழையுங்கள், அனைத்து பெண்கள் அமைப்புகளையும் அழையுங்கள், கலந்து பேசுங்கள். அனைவரும் சேர்ந்து நம்முடைய பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்கான முயற்சியை எடுப்போம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு முன்னாலே நண்பர் பேசினார், சாதி சங்கங்கள் எல்லாம் எங்கே போயின, அல்லது மத்தியிலே ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவராக தமிழகத்தில் ஒரு பெண் தான் இருக்கிறார் தமிழிசை. இந்த பிரச்சனையை அவர் கண்டிக்கல, ஆனா என்ன சொன்னாரு, இந்த பிரச்சனையை அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அரசியல் ஆக்காதீர்கள் என்று சொல்லுவதே ஒரு அரசியல் தான். அந்த அரசியலை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. நீங்கள் ராணுவ வீரர்கள் தியாகத்தையே அரசியல் செய்வீர்கள், நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்பதே அரசியலாகி விடுமா என்கிற கேள்வியை கேட்கிறோம். இந்த பிரச்சனையில் ஒரே பொள்ளாச்சியாக, ஒரே தமிழகமாக தெருவுக்கு நாம் வந்து நிற்கிறோம். இது
மத்திய ஆளும் கட்சிக்கும் மாநில ஆளும் கட்சிக்கும் நாம் விடுகிற எச்சரிக்கை மணி அபாய சங்கு, இதிலே அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுவார்கள் என்பதற்கு இந்த மனித சங்கிலியும் தமிழகம் முழுவதும் நடக்கிற போராட்டமும் சாட்சி. இனிமேல் எது நடந்தாலும் தமிழகம் ஒரே மனிதராக வீதிக்கு வரும் வரும் என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன்.